எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாரம் சண்முக பாண்டியன் அவருடைய நடிப்பில் பிஜி முத்தையா அவருடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்க மதுரை வீரன் அப்படிங்கிற படத்துடைய திரைவிமர்சனத்தை தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். இது வந்து கதை அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு நார்மலான அப்பாவை கொன்றவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்து அவங்கள பழிவாங்கிற ஒரு கதை தான். அதாவது சண்முக பாண்டியன் வந்து மகனாக இருக்காரு, அவருடைய அப்பாவை சமுத்திரக்கனி இருக்காரு, அவரை வந்து ஜல்லிக்கட்டு விஷயத்தில் வந்து கொன்னுடுறாங்க. யார் வந்து அவரை கொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகன் ஆகிய சண்முக பாண்டியன் கண்டுபிடிச்சி அவங்கள பழிவாங்கினாரா இல்லையா, என்ன நடந்துச்சு, இதுக்கு நடுவில் ஜல்லிக்கட்டு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாம் வந்து என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒரு அழகான தெளிவான கதையா வந்து இருக்கு. சண்முக பாண்டியன் வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவருடைய பையன். சகாப்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் வந்து நடிச்சிருந்தாரு இதுக்கு முன்னாடியே, இது அவருடைய ரெண்டாவது படம். தமிழ் என்று சொல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது தான் வந்து கேப்டனுடைய உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறதுனால அந்த படத்தை ஒத்தி வச்சுட்டு இந்த படத்தை ஆரம்பித்தாங்க. பிஜி முத்தையா வந்து ஏற்கனவே நிறைய கிராம திரைப்படங்கள் வந்து ரொம்ப நல்லாவே எடுத்தவர், நிறைய திரைப்படங்கள் வந்து எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட இந்த காலத்து பாரதி ராஜானே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து மண்வாசனை பொருந்திய திரைப்படங்கள் நிறைய வந்து எடுத்திருக்காரு. அந்த வகையில் இந்த மதுரை வீரனும் வந்து சூப்பராக எடுத்திருக்காரு. இந்த படத்தில் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஜல்லிக்கட்டு சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. சும்மா ஜல்லிக்கட்டுனாவே போராட்டம் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல், ஊர் காளைனா என்ன, அந்த காளையை வந்து எப்படி விடுறாங்க, யார் ஃபர்ஸ்ட் அந்த காளையை விடணும், வாடிவாசல்னா என்ன, அந்த இடத்துல யார் நிற்பாங்க, என்ன பிரச்சனைகள் வந்து அந்த காளைகள் விடுறதுல இருக்கு அப்படிங்கிறது மாதிரி நிறைய வந்து இந்த படத்தில் ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருக்காங்க. நிறைய ஆர்டிஸ்ட்கள், வேளாள ராமமூர்த்தி, அப்புறம் வந்து மயிம் கோபி, பாலசரவணன், அந்த மாதிரி நிறைய வந்து ஆக்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து ரொம்ப ஆப்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஊர் பெரிய தலைக்கட்டு அப்படின்லாம் சொல்றது யாரு என்ன ஏது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப அழகாவே வந்து விரிவாக இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காரு. சமுத்திரகனி அவருடைய ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பராக எக்ஸ்ட்ராஆர்டினரியாக வந்து இருக்கு. ஆக்டிங் வந்து, அதாவது ஒரு ஆக்டராக ஆகணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு வந்து அவரை ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாகவே வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோ ஒரு சூப்பரான வந்து நடிப்பாக இருக்கு. அதாவது ஒரு கனிவாக பார்க்கும்போதும் சரி, அதே மாதிரி ஒரு கம்பீரமாக பார்க்கும்போதும் சரி, ரெண்டுமே வந்து ரொம்ப அழகாக அவருக்கு வந்து பொருத்தமான நடிப்பாக வந்து அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஹீரோயின் அவங்களுக்கு வந்து மீனாட்சி அப்படிங்கிறாங்க. பெரிய அளவில் வேலை இல்லைனாலும் அவங்க வர காட்சிகள் வந்து ரொம்ப அழகாகவே வந்திருக்கு. அது படத்துடைய மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் தயாநிதி ரொம்ப அழகாகவே வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க. கிராமத்துக்கு ஒரு கிராமிய படம் வந்து எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃப்ளேவர், அந்த டேஸ்ட்டு, அந்த ஒரு அட்மாஸ்பியரை வந்து இந்த பிஜிஎம் வந்து அவருடைய இது உருவாக்குது. அதே மாதிரி பாடல்களும் வந்து ரொம்ப அழகாகவே வந்து படத்தோட ஒன்றி அமைஞ்சது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. சினிமாட்டோகிராஃபி திரும்பி இயக்குநராகிய முத்தையாவே வந்து பண்ணியிருக்காரு. கிராமத்தை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. அதே மாதிரி வந்து எடிட்டிங் பிரவீன், அவர் வந்து செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப அழகாவே வந்து ஒரு விறுவிறுப்பான, யார் வந்து சமுத்திரகனியை கொன்றிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விறுவிறுப்பை வந்து உருவாக்குற அளவுக்கு ஒரு அழகான வந்து ஒரு எடிட்டிங் வந்து பண்ணியிருக்காரு. மொத்தத்தில் இது எப்படின்னா வந்து கண்டிப்பாக குழந்தைங்களையும் வந்து கூட்டிட்டு போயிட்டு கிராமத்துடைய சூழ்நிலை என்ன அப்படிங்கிற காமிக்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாகவே வந்து அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி வந்து சிட்டியிலையோ யோ அப்படின்ட்டு வந்து இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த படம் அந்த அளவுக்கு பிடிக்காது. கிராமத்தில் உள்ளவங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே வந்து இந்த படம் பிடிக்கும். ரொம்ப அழகாக படைச்சிருக்க விதம் தான் இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும். பலவீனம் அப்படின்னு மட்டும் பார்க்கும்போது நம்ம சண்முக பாண்டியன் வந்து நடிப்பில் இன்னும் கொஞ்சம் வந்து உணர்வு பூர்வமாக வந்து கொஞ்சம் நடிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து எங்களுடைய தாழ்மையான கருத்து. என்ன அப்படின்னா, அவர் டான்ஸ் பண்ணுறதும் சரி எல்லாமே அப்படியே ஒரு மேலோட்டமாக வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. இன்னும் வந்து ஒரு ஒரு இன்வால்மெண்ட் அதெல்லாம் வந்து ஸ்க்ரீனில் காமிச்சாருன்னா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதான். பட் இது எந்த விதத்துலையும் வந்து படத்துக்கு வந்து ஒரு வேக தடையாக இல்லை அப்படிங்கும்போது இதை வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம். ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா, சீரி வரும் காலையாக வந்து நிற்கிறாரு இந்த மதுரை வீரன், ஒரு தங்க மனசுக்காரர் அப்படின்னு தான் வந்து சொல்கிறோம். ஒரு அழகான கிராமிய திரைப்படம், கண்டிப்பாக வந்து தியேட்டரில் போய் பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் வந்து கிடைக்கும். மீண்டும் இதே மாதிரி ஒரு அழகான திரைவிமர்சனத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபு. சி யூ, டேக் கேர்.